அன்பு நண்பர்களே, நேர்மறை பக்குவ நல்ல சிந்தனைகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நேர்மறை பக்குவம் ஒரு வாழ்வியல், ஒரு கலை. நம்ம எல்லாரும் நேர்மறை பக்குவத்தோடும் அன்போடையும் வாழ முடியும். ஆங்கிலத்தில் இன்டெக்ரல் ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. இந்த கோவிட் கஷ்டங்கள் நிறைந்த, சவால்கள் நிறைஞ்ச, போராட்டங்கள் நிறைஞ்ச உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியுமா, நேர்மறையா வாழ முடியுமா, சிந்திக்க முடியுமான்ற கேள்வி உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம். நம்ம ஒண்ணு சேர்ந்து முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பா முடியும். இந்த கலைய நமக்கு கற்றுக் கொடுப்பவர் இறைவன். அப்ப இறைவனுடைய அருள்ல நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனைகளை மனசுக்குள்ள கொண்டு வந்து ஆன்மீகத்தோடு கலந்து அன்பையோ உடன் நிறுத்தி நம்ம முயற்சி எடுக்கிறப்ப நிச்சயமா நேர்மறை பக்குவத்தில் வளர முடியும். நம்ம இதயமும் வாழ்வோ அன்பினால, கடவுள் அன்புல, கடவுள் அருள்ல, நல்ல மனிதர்களின் உடல் நிறுத்தல நிரம்புறப்ப நேர்மறை பக்குவத்தில் நம்ம எல்லாருமே வளர முடியும். இந்த கலையை வந்து கற்றுக்கொள்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி அமைதியில கடவுளோட சிறிது நேரம் அமைதி தியானம், அவர் அன்பை தியானிக்கிறது, அடுத்து நல்ல வார்த்தைகளை நமதாக்குறது, நான் ஒரு ஆசீர்வாதம், கடவுள் அருள்ல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நானும் வாழ்ந்து பிறரை வாழ வைப்பேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது கிடைக்கட்டும், எல்லார் வாழ்க்கையிலும் நிறைவு இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமும் குணமும் கிடைக்கட்டும்னு விரும்புறது வந்து ஒரு முதல் படி, முதல் முயற்சி. அன்பு நண்பர்களே, இந்த நிகழ்வுகள்ல உங்களுக்கு வரப்போகிற இந்த ஒலி ஒளி ஊடகத்தின் வழியாக உங்களை நாங்க சந்திக்கிறதுல எங்க குழு நண்பர்கள் பல நல்ல செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர போறாங்க. பங்கு கொள்ளுங்க. இது ஒரு கூட்டு முயற்சி, நல்ல உள்ளங்களின் தியாக முயற்சி. இதுல நீங்களும் பயன்பெற்று இது எல்லாருக்கும் நீங்க பகிர்ந்து கொள்ளணும். அப்பப்ப அருமையான வீடியோக்களை உங்களுக்காக உருவாக்கி தர போறாங்க. இத பயன்பெற்று நல்ல நேர்மறை சிந்தனையில் நீங்களும் வாழ்ந்து பிறரை வாழ வைக்க இந்த உலகத்தை கடவுள் பெயரால நம்மால முடிந்ததை செஞ்சு அழகுபடுத்த ஒரு வாழ்க்கை. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நேர்மறை பக்குவத்துல நல்லது சிந்திச்சு சீலங்கள்ல வீழ்ந்து போகாம இருந்து பிறருக்காக சில தியானங்கள் செஞ்சு நாமும் மகிழ்வு பெற்று நிறைவு பெற்று பிறரையும் வாழ வைக்கணும்.